வெல்கம் டு செலாக்ஸ் எம்மி ரெசிபிஸ். இன்னைக்கு அரிசி தேங்காய் பாயாசம் எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாம். பச்சரிசி 1/4 கப், அதாவது 50 கிராம்ஸ் பச்சரிசியை எடுத்திருந்தேன். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி 30 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். அதை தண்ணியை இருத்துட்டு அரிசியை மிக்சியில் போட்டிருக்கேன். இது கூடவே 1/2 கப்பு துருவின தேங்காயை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து மையா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனை யூஸ் பண்ணுங்க. 2 கப் தண்ணி சேர்த்துருக்குறேன். அரிசியும் தேங்காயும் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். அரிசி வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி விட்டுருக்கனால சீக்கிரம் அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது, அப்பப்போ கிளறி விடலாம். இதில் காய்ச்சி வச்சுருந்த பால் 1 கப்பும் நான் சேர்த்துருக்கிறேன். பேன் சூடாயிடுச்சு, 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் சூடானதும் இதில் வந்து திராட்சையை சேர்த்தர்னா இதை ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். இது கூடயே நான் கட் பண்ணி வச்சிருந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டேன். இந்த ரெண்டும் கோல்டன் கலர் வந்த உடனே எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். அரிசி நான் வெந்துடுச்சு. இதில் நான் 1 கப்பு ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். இதில் வாசனைக்காக பச்சை கற்பூரம் சேர்க்குறேன். இது இருந்தால் சேருங்க, இல்லைன்னா விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக துருவின வெல்லம் 1 கப்பு இருந்தால் அதை கூட ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெல்லத்தில் தண்ணி ஊற்றி பாகு எடுத்து அதை கூட இதில் ஆட் பண்ணலாம். இதில் வறுத்து வச்சிருந்த முந்திரி பருப்பும் திராட்சையும் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் கிட்டே ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த பாயாசத்தோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் அரிசி கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த அரிசி தேங்காய் பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.